ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் மின்கம்பம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பயணிகள் அலறி அடித்து ஓடினர். காலை நேரத்தில் வழக்கம் போல நூற்றுக்கணக்கான பயணிகள் பேருந்துக்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்தபோது மின்கம்பம் திடீரென தீப்பற்றியது. தீப்பொறிகள் வெடித்துச் சிதறியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். பேருந்துகளும் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டது. தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் தீயை கட்டுப்படுத்தி மின்கம்பத்தை சீர் செய்தனர். விடிய விடிய பெய்த மழையால் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்திருக்கலாம் என்று மின் ஊழியர்கள் தெரிவித்தனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி நேரில் ஆய்வு செய்தார். பிரையன் பூங்காவில் இன்று 61வது மலர் கண்காட்சி தொடங்கி 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதற்காக மலர் செடிகள் வைப்பது, அலங்கார மேடைகள் அமைப்பது, மலர்களால் உருவங்கள் வடிவமைப்பது போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை நேரில் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி சுற்றுலாப் பணிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் கொடைக்கானல் பிரையன் பூங்காவிற்கு வந்த சபாநாயகர் அப்பாவுக்கு பூங்கா ஊழியர்கள் பூங்கத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு தந்தனர். பூக்கள் பூத்து குலுங்கியதைக் கண்டு ரசித்த சபாநாயகர் அதன் விவரங்களை பூங்கா ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். பிறகு குடும்பத்தினருடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். இந்நிலையில் மலர் கண்காட்சி நடைபெறக்கூடிய பிரையன் பூங்காவின் நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பெரியவர்களுக்கு 30 ரூபாயாக இருந்த கட்டணம் 75 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சிறியவர்களுக்கு 15 ரூபாயாக இருந்த கட்டணம் 35 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தோட்டக்கலைத்துறை துணை அலுவலர் அறிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் குறைவான அளவே தண்ணீர் வரத்து இருக்கும் நிலையில் ஏராளமானோர் ஆனந்த குளியலிட்டனர். வறண்டு கிடந்த குற்றால அருவியில் சிறிதளவே தண்ணீர் வந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பதாக சுற்றுலாப் பயணிகள் தெரிவித்தனர். மாவட்டம் ஆறிலிருந்து வரோம். நம்ம வைகாசி மாசம் எப்பவுமே சபரிமலை போயிட்டு வருவோம். வரும்போது குற்றாலத்தில் வருவோம், ஆனால் தண்ணியே இருக்காது. இந்த முறை தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில நிறைய குளிச்சுட்டு போறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இரு கரைகளையும் தொட்டுச் செல்லக்கூடிய வைகை ஆற்றில் சிறுவர்கள் ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர். பாசனத்திற்காக வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் மானாமதுரை அருகே வைகையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஆற்றில் யாரும் இறங்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் உற்சாகமாக விளையாடினர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி களை கட்டியுள்ளது. வண்ண வண்ண பூக்கள் பூத்துக் குலுங்கும் அழகை காண தினந்தோறும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர். சம்மர் வெகேஷன் கண்டிப்பா இந்த ஊட்டிக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி ஆல் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் எவ்ரிபடி. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க சம்மர் வெகேஷன், உங்களுக்கு கண்டிப்பா வேல்யூபலா இருக்கும். இந்த மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 32,000 மலர்களை கொண்டு கூடுதலாக 5 மலர் சிற்பங்களை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. குறிப்பாக 120,000 மலர்களால் ஆன டிஸ்னி வேர்ல்ட் பலரது கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. இருக்கிறத இப்போ புதுசாக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. மஷ்ரூம், வாட்டர்மிலன், அப்புறம் ஆக்டோபஸ் அதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா சில்லும் நல்லாவும் இருக்குது. கிளைமேட் நல்லா மெயின்டனாக இருக்குது. வெயில் அடிக்குது, அப்பப்போ வந்துட்டு சில்லாகவும் இருக்குது. நாகை அருகே எல்லை தாண்டி கடல் அட்டை பிடித்ததாக இலங்கை மீனர்கள் 14 பேர் கைது செய்யப்பட்டனர். இலங்கையிலிருந்து 5 படகுகளில் வந்த நாட்டை சேர்ந்த 14 மீனர்கள் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கடல் அட்டை பிடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் எல்லை தாண்டி உள்ளே நுழைந்து கடல் அட்டை பிடித்ததாக அவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 14 மீனர்களும் இந்திய கடலோர காவல் குழும போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கனமழை சூறாவளி காற்றால் எல்லை தாண்டி வந்துவிட்டதாக கைதான இலங்கை மீனவர்கள் தெரிவித்தனர்.
சரியான காத்து மழை மாறி ஓயிட்டோம். இதுதான் துறையாண்டு காத்து மாறி காத்து வந்துடும். அப்போ ஸ்ரீலங்கா நேவி தான் நினைச்சு நாங்கள் நேவி கிட்ட கூப்பிட்டா போக தானே வேணும். புரோஜன் தாங்க இந்தியா நேவி வந்து சரி நாங்கள் அனுமதியோட இறங்கினாங்க, ஸ்ரீலங்கா கடலாம் இறங்கினாங்க, எங்களை இடத்துக்கு விட்டா சரி. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 3000 கனடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1000 கனடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு 8 மணி நிலவரப்படி வினாடிக்கு 3000 கனடியாக நீர்வரத்து அதிகரித்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் கோடை விடுமுறையை கொண்டாட ஒகேனக்கல் வரும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் சுற்றுலா தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் மழையின் காரணமாக சாலையோரத்தில் இருந்த மரம் விழுந்த நிலையில் ஆட்டோவில் சென்றவர்கள் நூலிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, சின்ன தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் புதன்கிழமை இரவு கனமழை பெய்தது. பள்ளப்பட்டியில் அமைந்திருக்கூடிய செல்லுமீரா நகர்பகுதியில் கனமழை பெய்த போது சாலையோரம் இருந்த மரம் திடீரென்று சாய்ந்தது. அப்போது அந்த வழியாக வந்த ஆட்டோ நூலிழையில் தப்பியது. தெலங்கானாவை போன்று தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக உருவெடுக்க தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். நாமக்கலில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் கட்சியில் பணிபுரியலாம் என்று கண்டிப்புடன் கூறினார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே டாஸ்மாக் மதுபாட்டல்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் நபரை கைது செய்யக்கோரி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். போளையம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சபரி என்பவர் டாஸ்மாக் கடையில் மொத்தமாக மதுபாட்டல்களை கொள்முதல் செய்து வந்து பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. சபரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் மொரப்பூர் கிராம மக்கள் புகார் அளிக்க சென்றனர். அப்போது சபரி சில இளைஞர்களுக்கு மதுபாட்டல்களை கொடுத்து புகார் கொடுத்தவர்களை மிரட்ட அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சபரி மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்த பின்னர் சாலை மறியலில் கைவிட்டனர். சொல்றீங்க